ஹே காய்ஸ், வெல்கம் பேக். சாம்சங் இன்னைக்கு இந்தியாவில் வந்து கேலக்ஸி M12 ஒரு என்ட்ரி லெவல் செக்மெண்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து சாம்சங் M12 ஃபுல் டீட்டெயில், ஸ்பெசிஃபிகேஷன், அதுக்கப்புறமா வந்து என்னோடய ஒப்பீனியன்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம்சங்கோட எம் சீரீஸ்னாலே வந்து ஓரளவுக்கு அஃபோர்டபுளான சீரீஸாக தான் இருக்குது. அமேசானில் மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவாக இதை லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ரீசெண்டாக வந்து ஆஃப்லைன் மார்க்கெட்லேயே வந்து இந்த எம் சீரீஸ் அவைலபிளாக இருக்குது. சாம்சங்கோட ஏ சீரீஸ் கம்பேர் பண்ணும்போது எம் சீரீஸ் வந்து ஓரளவுக்கு வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. இந்த M12 பார்த்தினா ரெண்டு வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து 4+64GB மாடல் 11,000, 6+128GB மாடல் வந்து 13,500 லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இனிஷியலாக அந்த ஃபர்ஸ்ட் சேலில் வாங்குறவங்களுக்கு வந்து ஐசிஐசிஐ கார்டு டிஸ்கவுண்ட்டோட 1,000 டிஸ்கவுண்ட்டும் தராங்க. ஸோ பேஸ் வேறையும் நம்ம வாங்குறதா இருந்தால் 10,000 நம்ம வாங்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், அதுக்கப்புறமா என்னோடய ஒப்பீனியன்ஸ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பில்டு குவாலிட்டின்னு எடுத்துனா இந்த வாட்டியும் வந்து பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஒரு டெக்ஸ்டைல் ஃபினிஷோட கொடுத்துருக்காங்க. டிசைன் பார்க்கும்போது மேலே ஒரு பேட்டர்ன், கீழே ஒரு பேட்டர்ன், கேலக்ஸி A12 மாதிரி தான் இருக்குது டிசைன். இந்த வாட்டி டிசைன் வந்து இவங்க A12லேருந்து இன்ஸ்பயர் பண்ணி இதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். பட் நம்ம கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிளாக், ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மூணு கலரில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபோனோட திக்னஸ்னு பார்த்தோன்னா 9.7mm கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. வெயிட்னு பார்த்தோன்னா கூட 221 grams இருக்குது. ஸோ திக்னஸ் அண்ட் வெயிட் இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எதனாலன்னு பார்த்தோன்னா ஒரு பவர் பேங்க் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்கிறேன். பயோமெட்ரிக்ஸ்னு பார்த்தோன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ஃபேஸ் அண்ட் லாக் இதெல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே நம்ம பார்த்தோன்னா 6.5 inch கொண்ட HD+ ரெசல்யூஷன் கொண்ட டிஸ்பிளே. பட் இது வந்து ஒரு TFT பேனல் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ரெஃபர்ஸ் ரேட்னு பார்க்கும்போது இதில் வந்து 90Hz ரெஃபர் ஸ்ரேட் சப்போர்ட்டோடு வருது. ஃபஸ்ட்டு பட்ஜெட் சாம்சங் ஃபோனில் இந்த மாதிரி ஹை ரெஃபர் ஸ்ரேட் சப்போர்ட்டோடு இவங்க கொடுக்குறாங்க. பட் இதில் என்ன ட்விஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஒன் L1க்கான சர்டிஃபிகேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் வந்து HD கண்டென்ட் வந்து ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த சப்போர்ட்லாம் கொடுத்துருக்கிறது நல்ல விஷயமாக தான் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 11 மேலே பில்ட் பண்ண 1UI 3.1 வெர்ஷனில் தான் ரன் ஆகுது. பட் இது வந்து ஒரு கோர் வெர்ஷன், நேட்டிவ் 1UI கிடையாது. கோர் வெர்ஷன் வந்து நார்மல் நேட்டிவ் 1UI விட ஒரு லைட்டர் ஸ்கின், குட்லாக் ஆப்பு, சாம்சங் பே இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இதில் கொடுக்க மாட்டாங்க. பட் அவுட் ஆஃப் தி பாக்ஸே வந்து நம்மளுக்கு லேட்டஸ்ட்டாக 1UI 3.1 வருது. 3.1 நல்ல ஃபீச்சர்ஸ் தான். 1UI 3.1 நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. எச் பேனல் சப்போர்ட்டு, கால் பேக்ரவுண்ட் மாற்றுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஒரு நல்ல ஃபீச்சர் ரேச்சு, யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அவுட் ஆஃப் தி பாக்ஸே லேட்டஸ்ட் வெர்ஷனோட கொடுக்கறது நல்ல விஷயமாக தான் இருக்குது. ஸ்டோரேஜ் வேரியன்னு பார்த்தீங்கன்னா 4+64, 6+128GB ரெண்டு வேரியண்ட்டோட வருது. EMMC 5.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த சிப்செட் வந்து UFS சப்போர்ட் கிடையாது. அண்ட் ரேம்னு நம்ம பார்த்தோன்னா LPDDR4X ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணலை. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ட்ரிபிள் கார்ட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 2 நானோ SIM அண்ட் 1 SD கார்டு போட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ பேஸ் வேரியன்ட் வாங்குறவங்களுக்கு ஸ்டோரேஜ் பத்தலை அப்படின்னா நம்ம SD கார்டு போட்டு கூட எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ப்ராசர்னு பார்த்தோன்னா சாம்சங்கோட சொந்த சொத்தான Exynos 850 தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. Exynos 850 வந்து ஒரு ஆக்டோகோர் ப்ராசர். இதில் யூஸ் பண்ணியிருக்க 8 கோருமே வந்து காட்டெக்ஸ் A55 பேஸ்டு கோர். A55 வந்து ஒரு நல்ல பவர் எஃபிஷியண்ட்டான கோர்ஸு, பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்கிறது நல்லது தான். பட் இவங்க 8 கோருமே வந்து A55 கோர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ்னு பார்த்தீங்கன்னா 8nm ப்ராசஸில் பில்ட் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ்னு வந்தோன்னா இதை வந்து ஸ்னாப் ட்ராகனோட கம்பேர் பண்ணால் கிட்டத்தட்ட ஸ்னாப் ட்ராகன் 450 அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் நம்ம இதில் எதிர்பார்க்கலாம். GPUன்னு பார்த்தீங்கன்னா மாலி G52 GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு வந்து டீசெண்டான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். குட்டி குட்டி கேம்ஸ்லாம் இல்லைலாம், கால் ஆஃப் டியூட்டி மாதிரி ஒரு ஹை கிராஃபிக் கேம் வந்து நீங்கள் விளாட்ணுன்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ஒரு லோ கிராஃபிக்ஸில் வச்சு ப்ளே பண்ணால் ப்ளேபுளாக இருக்கும். பட் பியூர் கேமிங் தான் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டின்றவங்களுக்கு வந்து இது செட் ஆகாது. ஒரு நார்மல் யூசேஜ்க்கு வந்து இந்த ப்ராசஸர் கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணும். அடுத்து நம்ம கேமரான்னு பார்த்தோன்னா பின்னாடி 4 கேமரா செட்டப், ஃப்ரண்ட்டில் 1 கேமரா. அந்த ஃப்ரண்ட் கேமரான்னு பார்த்தீங்கன்னா 8MP கேமரா கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து 48MP சாம்சங் ஐசோசெல் GM2 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே GM2 சென்சார் வந்து இதுக்கு முன்னாடியே நம்ம M21லையும் பார்த்துருந்தோம். M21ல கேமரா பர்ஃபார்மன்ஸ் நல்லா சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. ஸோ இதுலேயே வந்து கேமரா பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். 8MP அல்ட்ரா ஒயிட் கேமரா, 5MP டெப்த்து, 2MP மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா ஸ்பெக்ஸ் பார்க்குறது டீசெண்டாக இருக்குது. அடுத்து நம்ம பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோன்னா இங்கே தான் சாம்சங் ஒரு பெரிய கேம் சேஞ்சர். சாம்சங்கோட சொந்த சொத்து அந்த 6000mAh பேட்டரி, அந்த பவர் பேங்கே வந்து இதில் பண்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 15W சார்ஜர். நம்ம யூஸ்வலாக வந்து M21, M31 எல்லாம் பார்த்தோம் பார்த்திங்களா, அதே செட்டப் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து செகண்டரி மைக்கும் கொடுத்துருக்காங்க, அதை வந்து இவங்க ஸ்கிப் பண்ணல. இப்போ வந்து நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு 12,000-13,000 தான் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருந்தோம். பட் சாம்சங் வந்து சர்ப்ரைசிங்காக ஒரு 11,000 ருபீஸ் ப்ரைஸ் ப்ராக்கெட் ப்ளஸ் ICICI கார்டு டிஸ்கவுண்ட்லாம் யூஸ் பண்ணால்
10,000 கிடைக்குது. ஸோ இந்த 10,000 ப்ரைஸ் ப்ராக்கெட் நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து சாம்சங் சைட்லேருந்து பார்த்தோன்னா ஒரு வர்த்தான ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்குது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு மெயின் அட்வான்டேஜ் நம்ம பார்த்தோன்னா 6000 mAh அந்த பவர் பேங்கை பண்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி HD+ ரெசல்யூஷன், ஒரு கம்மியான ரெசல்யூஷன் தான் இருக்குது. ப்ளஸ் வந்து ஒரு எஃபிஷியண்ட்டான ப்ராசஸர் 850 இருக்குது. ஸோ இந்த மூணுத்தோட காம்பினேஷன் நம்ம பார்த்தோன்னா பேட்டரி லைஃப் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் உங்களுக்கு. சாம்சங் M21 நம்ம பார்த்தோன்னா அது வந்து 6000 mAh பேட்டரி செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. பட் அதை விட பேட்டரி லைஃப் நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பெட்டராகவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 18th தேதியிலேருந்து ஃபர்ஸ்ட் சேல் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் நம்ம சேனலில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் கவர் பண்ணலான்னு இருக்கேன். எந்த கலர் வாங்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ண ப்ரைசிங் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பட் ரீசெண்டாக லான்ச் பண்ண A12 இருக்குது பார்த்தீங்களா, அதை விட இது கொஞ்சம் பெட்டரான ஸ்பெக்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொன்று சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.